सेवा कृते पर्यंता इतरादि सरस्वती तस्मै वेदांत गुरवे भूय भूय नमो नमः। शुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विस्तारण बद्ध दीक्षम दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीशैल वंशात्मतामह श्रीवासदूरे करुणैकपात्रं श्रीदेवनाथार्यकृपातबोधं पापानुचार्यं गुरुवर्यमीडे श्रीमच्छैशैल वंश्यादनघगुरुमुनेः नीलमेकाक्षसूरेः तातात्म्यादवाप्तस्थितिविग्रहयुगं साङ्गविज्ञानपूर्णं श्रीवासात्तातसूरेः निजपतिसहजादात्तमन्त्रप्रधानं श्रीमन्नारायणाख्यं शतमुखकुलजं भावयेयाय गुरुमुखम्। पितामहस्यापि पितामहाय प्रातेत सादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्कार। भरताय परन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुवज्ञमखेरतत्पृथिव्यां प्रथितो राघवपादुका प्रभावः। कुहुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखं वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेयं मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनजाति परङ्गतिम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमतराक्षसान्तकम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमादने मणिमये वीरासने सुस्थिते अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। सीतालक्ष्मण भरतशत्रुघ्नानुमत्समेत श्रीरघुनन्दनवरब्रह्मणे नमः। சூர்பனக லக்ஷ்மணனாலே அவமானப்படுத்தப்பட்டு இந்த காது மூக்கும் அறுபட்டு தன்னுடைய சகோதரனான கரண் இருக்கிற இடத்துக்கு சென்றாள் என்பதை பார்த்தோம். இந்த கரணிடத்துல போய் அந்த சபையில போய் நிக்கச்சேயே கேட்கிறான், உனக்கு இப்பேற்பட்ட அவமானம் யாரால ஏற்பட்டது என்பதற்கு அதுக்கு சீதா பிராட்டி சொல்றாக்க சொல்றா, தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணாஜினாம்பரோ என்பதாக அவளுடைய வயசுதான் முதல்ல முக்கியமாக இருந்திருக்கு. அயல வயசை சொல்லி சொல்றா தருணோ என்பதாக, வயசு மாத்திரமில்ல ரூப சம்பன்னோ அழகிய ஒலிவோடு இருந்திருக்கவளாக இருந்திருக்கவர்கள் அவர்கள் இரண்டு பேரும். இதில் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றா, ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றா. என்ன இப்ப ராமர் ஒன்னு லக்ஷ்மணனாலதான் அந்த கஷ்டம்ன்றது அவளுக்கு ஏற்பட்டிருக்கு, லக்ஷ்மணனை மாத்திரம் சொன்னா போருமே அப்படின்னு சொன்னா கூட இதுக்கு காரணமாக இருந்துருக்கவர் ராமர் தான். ஆகையால ராமரையும் சேர்த்து சொல்றா, ரெண்டு பேருமா சேர்த்து, ரெண்டு பேருமே என்ன பெரிய இது பண்ண, ஒரே ஒரு நாள் தான் வித்தியாசம். ராமர் புனர்வத்தில் இருந்தார், அவர் ஆசிலேசத்துல பிறந்தவராக இருந்திருக்கு. ஆகையால ரெண்டு பேரையும் சொல்லி சேர்த்து சொல்ற ஒரே மாதிரியே இருந்திருக்கிறதுனால அவள் சொன்னா தருணவ் ரூப சம்பன்னவ் என்பதாக சொல்ற. தருணவ் அந்த வயசுக்காக சொல்றது, ஒத்த பருவத்துல உடையவர்களாக ரெண்டு பேரும் இருந்திருக்கா, ரெண்டு பேருமே அழகிய ரூபத்தை உடையவர்களாக இருந்திருக்கா என்பதாக சொல்லியிருந்தார். இதுல ரூபசம் காம மோகிதையாக இருந்திருக்கவளுக்கு முதல்ல சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அவளுடைய வயசுதான் காமத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இவர் யுமா குமாரஹா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளை சொல்லும் பொழுது எஸ்தோர்ஜாய வேத வேணவீயசே சுமஜானம் ஏ விஷ்ணவேததாகதி நவீயசே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல வேதத்துல சொல்லச்சு என்ன பண்றது, யவன வயசை பூர்ணமாக உடையவனாக இருந்திருக்கவன், சிறிது சில சிறுவனாகவும் இருக்கிறவன் என்பதாக சொல்லிருக்க அப்படின்னால, அந்த தருணம்ன்றது எப்பவுமே நிச்சயம் 16 வயசா யுவாவே நித்திய யுவாவாக இருந்திருக்கவர் என்பதாக சொல்லுகின்றார். இங்க இன்னொரு விஷயம் சொல்ற, தருணம் அப்படின்னா
இங்க ஸ்ரீவைகுண்டத்துல போனோம்னாக்க முக்காள்ல இருந்து எல்லாரும் எல்லாருமே அவள்லாம் வந்து ஒரே ஒரு வயசோட தான் இருந்துட்டு இருக்காளாம். அதாவது எல்லாருமே 16 வயசோட தான் இருந்துட்டு இருக்காளா இருந்துட்டு இருக்காளாம். இங்க தருணம்னு சொல்லுச்சு தசரதர் முதலியவர்கள்லாம் கூட ராமனை பார்த்து கரியனான ஒரு காளை என்பதாக சொல்லி சொல்றாளாம். ஆகையால அந்த வயசுக்கு ஒரு விசேஷமாக இருந்துட்டு இருக்கு. தருணம்னு சொல்றது இவள் அவனிடத்திலே பிரீத்தியை வச்சவளாக இருந்துட்டு இருக்கா. ஆகையால அவ ரெண்டு பேருமே அந்யோன்ய சதுருச வீரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்றது இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்பு இல்லாமல் ஒரே மாதிரி அழகை உடையவர்களாக இருந்துட்டு இருக்கா என்பதாக சொல்றார். ரூபதம் பொன்னவ் என்பதாக சொல்கின்ற ரூபத்தை பார்த்தால் அவர்களுடைய அழகு இருக்கு பாருங்கோ யாரான அழகு ஓடுனா இவாழ்ந்த இறந்து கேட்கணும் முறையாக இருந்துட்டு இருக்காளாம். அது அந்த காமனார் சாதை என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த காமனுக்கும் அவன் தந்த அதாவது அந்த மன்மதன் கூட பிள்ளாய் என்னுடைய அவயவத்தின் ஒரு பாகத்திலிருந்து நீ பிறந்திருக்கிறாய் என்று சொல்லும்படியான ஒரு அழகை உடையவனாக இருந்துட்டு இருக்காராம். அது அடுத்தது ரூபசம்பன்னவ் என்பதாக சொல்ல இருக்கிறதுனால அந்த வடிவுடை வானோர் தலைவனையும் அச்சோ குருவா அழகியவா என்றும் இப்படிலாம் அழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்க மாதிரி காரார் திருவே நீ கண்டதுவே காரணமா பேரா பிதற்றா திரிதருவன் எல்லாம் அந்த திருமேனியை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே அதே எம்பெருமானுடைய திருநாமத்தையே பிதற்றுவர்களாக இருந்திருக்கா. ராமேதி ராமேதி சதைவ புத்தியா விசிஞ்சவாட்டா புருவதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராமன் ராமன்னே சொல்லும்படியாக இருந்திருக்கிற ஒரு வடிவு அழகு இருந்திருக்கு. அத்தை இங்க சொல்லுகின்றாள் ரூப சம்பன்னவ் என்பதாக. அடுத்தது சுகுமாரோ இது இப்படி எல்லாம் இருந்துருக்கா ஒரு முரட்டு ராட்சசாலா இருந்துட்டு இருக்காளா அப்படி இல்ல. பிராட்டி கைப்பட்டா கூட அது அப்படியே அவருக்கு உடம்பெல்லாம் கண்ணி போயிடுமா அந்த மாதிரி ஒரு சுகுமாரத்தை உடையவராக இருந்துட்டு இருக்காளா. சுகுமாரோ நடந்த கால்கள் நந்தவோ என்று ஆழ்வார்கள் மங்களாசாதனம் பண்ணும்படியான திருமேனியை உடையவர்களாக இருந்திருக்கார். ரூபசம்பன்னோ சுகுமாரோ அழகிய ரூபத்தோடையும் சுகுமாரமாகவும் இருந்திருக்கிறவர்கள் அவர்கள். அப்படி இருந்திருக்கவள் வெறும் தூரேந்து வெறும் அனுபவித்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தானா பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தானா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல இல்ல அவள் மகாபலவு அவர்கள் அவர்களை போன்ற பலிஷ்டால் யாருமே கிடையாது. அவாளுக்குற அவ எல்லாரையுமே சமுத்திரத்தையே அந்த சோஷணம் பண்ணக்கூடியதாக வர்த்த வைக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்களாக இருந்திருக்கா. அவள் இது இது மொத்தம் சொல்லக்கே சமுதாய சோபின்னு சொல்லக்கூடியதாக தூரேந்து பார்க்கச்சே பார்க்கக்கூடிய ஒரு அழக சொல்றா. இப்ப கிட்ட பாக்குறா இது சில பேர் தூரேந்து ஒட்டு மொத்தமா பார்க்கச்சே அழகா இருப்பா. கிட்ட போனாக்கா ஒவ்வொரு கண் ஒவ்வொரு அவயவங்கள்லயும் ஒரு குறைபாடு இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. பிரத்யங்க அழக சொல்லுகின்றால் புண்டரீக விசாலாட்சவ் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவளாக இருந்திருக்கா. தூதுசை கண்கள் கொண்டு என்றும் பேசி என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாலோ அந்த திருக்கண்களை நோக்கும்படியா எல்லாரையும் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும்படியாக இருந்திருக்கிறது அந்த தாமரை கண்கள். அது புண்டரீக விசாலாட்சவ் அந்த புண்டரீகம் என்றது வெண்தாமரை. அது அந்த வெண்தாமரை உங்கள மாதிரி இருந்த ராட்சசால் மாதிரி கண்கள் இல்லை அவருக்கு, இவருக்கு அழகிய கண்களாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அப்போ புண்டரீக விசாலாட்சவ் அந்த பார்க்கடல் போல கண்களுக்கு வந்து அகலம்ன்றது யாராலையும் காண முடியாதபடியாக இருந்திருக்கு. அவ மகாபலவ் மகாபலமாக உடையவர்களாகதோடு மாத்திரமில்ல புண்டரீகம் போன்ற விசாலமான தாமரை கண்களை உடையவர்களாக இருந்திருக்கார் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல அவ பண்ணிருக்கிற அலங்காரம் அதுக்கு மேல அழகா இருந்திருக்கு. தீரகிருஷ்ணா தினாம்பரவ் என்பதாக இந்த ஒப்பனையினாலும் அந்த அழகு அலங்காரத்தினுடைய அழகினாலையும் எல்லாரையும் பிடிச்சு இழுக்கும்படியாக இருந்திருக்கான். அந்த அறைக்கு வந்த ஆடையன் மேல் சென்றதாம் என் சிந்தனையே என்று ஆழ்வார் ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ற அந்த ஆரண் இதுலயும் சூர்பனகையும்
ராமன் அந்த மரவுரியை சாத்தின் இருக்கிறத பார்த்து அதுல ஒரு விசேஷமாக மோகிச்சு சொல்றார் சீரகிருஷ்ணாஜினாம்பரவு என்பதாக. அப்படிப்பட்ட ராமன் லக்ஷ்மணன் இவர் ரெண்டு பேர் இருந்திருக்கா, அவளால சீரகிருஷ்ணாஜினாம்பராக இருந்திருக்கிற அவளாலதான் எனக்கு அவமானம் ஏற்பட்டது என்பதை சொல்லுகின்றார். இது சொன்ன உடனே கரண் என்ன பண்ற, இது இவ்வளவு தானே, அவ ரெண்டு பேரும் ரெண்டு மனுஷியால் தானே, இதுக்கு போய் என்னத்துக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு 14 பேர் அனுப்பிச்சு வைக்கிறேன், இப்ப அவளை துவம்சம் பண்ணிட்டு வந்துட போறா என்பதாக சொல்லியிருந்தார். அவ எங்க இருக்கான்றத காண்பிருந்தார். சூர்பனக்கையும் கூட வரா, அந்த 14 பேரும் 14 ராட்சசாலும் வந்திருக்காளாம். ஜெய் ராமம் பர்ணசாலாயாம் உபவிஷ்டம் மகாபலம் ததிருஷு சீதையா சார்த்தம் லக்ஷ்மணேனாபி சேவிதம். அந்த பிராட்டியோட கூட சீதா பிராட்டியோட கூட பர்ணசையில பர்ணசாலையில வாசல்ல ஒரு கல்லு மேல உட்கார்ந்து இருக்க ராமனும் சீதையும் அவளுக்கு பரிச்சரிய பண்ணிட்டு இருக்க லக்ஷ்மணன், இப்படிப்பட்ட 3 பேரையும் அந்த 14 பேரும் பார்த்தாளாம். பார்த்த உடனே நீங்க யாரு என்று கேக்குற, அதுக்கு ராமர் சொல்ற, நாங்கள்லாம் தசரதருடைய, நாங்க ரெண்டு பேரும் தசரதருடைய குமாரர்கள், இவள் என்னுடைய மனைவி, பலமூலாசனோ தாந்தோ தாபசோ பிரம்மச்சாரினோ, நாங்க இந்த 14 வருஷமும் தபஸ்விகள் மகர்ஷிகள்லாம் எந்தெந்த நியமத்தினோடு இருந்திருக்காளோ அதே நியமத்தோட கழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டு நாங்க பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணிண்டு இந்த தண்டகாரண்யத்துல நாங்க இருந்திருக்கோம், இப்படி நாங்க யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் இருந்திருக்கச்சு, என்னட்ட வந்து என்னத்துக்கு நீங்கள்லாம் இம்சை பண்றீங்கோ, வசந்தோ தண்டகாரண்யே கிமர்த்தம் உபகிம்ச, என்னண்ட போய் என்னத்துக்கு இம்சை பண்றீங்கோ அப்படின்னா, நீங்கள்லாம் கணக்கு இப்படி இம்சை பண்றதா இருந்தா உங்களை அழிப்பதற்காகவே நான் மகர்ஷிகளே கட்டளையிடப்பட்டவனாக நான் இருந்திருக்கேன், எனக்கு வேற வழி கிடையாது, உங்க எல்லாரையும் அழிச்சிட வேண்டியதுதான் என்று ராமர் நிதானமா சொல்றான். அவ பார்த்து பரிகாசம் பண்றாளாம், உனக்கு வேணும்னா உன் பிராணனை ரட்சிச்சுக்கிறதுக்கு நீ பாத்துக்கோ, என்ன போய் நீ சொல்றியா, எங்களை போய் நீ சொல்றியான்னு அவ கேக்குறாளாம். உடனே ஒரே ஒரு பானத்தினால அந்த 14 பேரையும் ஒரே சமயத்துல அழிச்சுட்டேறான். இத பார்த்துட்டே இருக்கா சோப்பனுக்க, அன்போபதிதான் திருஷ்டா ராட்சசி குரோதமூர்ச்சிதா உபகம் விகரம் தாது கிஞ்சித் சம்சுஷ்கசோனிதா பபாத புனரே வார்த்தா தண்ணீர் சந்திரியா தேப பல்லரி. இந்த 14 பேரும் ராமனுடைய ஒரே ஒரு பானத்தினாலேயே அடிபட்டு கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பாக்குறா. இத பார்த்த உடனே சூர்பனகைக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டு போயிருக்கான். இந்த பயத்தோட கூட அங்கேந்து ஓடி வர மறுபடியும் கரண் இருக்கிற இடத்துல அந்த கரனுடைய சதத்துல போய் அப்படியே கால் விழறலாம் கீழே விழறலாம். பபாத புனரேவா ஆர்த்தா, ரொம்ப வேதனையோட மறுபடியும் வந்து விழறாளாம். விழச்சே பாக்கறான் அந்த கரண் பாக்கறான். அந்த பாக்கத்தையே கரண் சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் வால்மீகியனுடைய வார்த்தை. சபுனா பதிதாம் குரோதா சூர்பனகாம் புனகா உவாச்சல் வெத்தையா வாச்சா தாம் அனர்த்தார்த்தமாகத்தாம். இப்ப அவ வந்திருக்கிறது அவளை பார்த்து சொல்ற, தாம் அனர்த்தார்த்தம் ஆகத்தான், கரனுக்கு நல்லது பண்றதுக்காக வரல, கரனுக்கு ஒரு விபரீதத்தை விளைவிப்பதற்காகவே வந்திருக்கின்ற சூர்பனகையை பார்த்து அவன் மகா கோபத்தோட கூட கேட்கிறான். மயாத்விதானையும் சூராஸ்தே ராட்சசா பிசிதாதனாக, நான் இப்பதான 14 பேர் மகாசூரால நான் அனுப்பிச்சு வச்சனேன், என்ன எடுத்து அதுக்குள்ள இப்ப நீ என்னத்துக்கு மறுபடியும் இப்ப வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறானா. அதுக்கு சொல்ற அந்த 14 பேரும் போயாச்சு, அவளை வினர்கந்தி சர்பவ சேஷ்டதே அநாசவ சிலபதி கிண்ணு நாசே மயுத்தே, நீ ஒரு அநாசையாட்டம் தரையில பரண்டு ஆகாத்தியம் பண்றிய, உனக்கு நாசனாக நான் இருந்துருக்கச்சு, நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் வார்த்தை பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அப்போ அவ சொல்ற, நீ இன்னமும் பெரிய வீரன் அனுப்பிச்சிட்டுதான் சொல்ற, அந்த 14 பேரும் ஒரே கணத்துல ராமனுடைய ஒரே ஒரு பானத்தினாலேயே அழிக்கப்பட்டிருக்கா, இப்ப இந்த தண்டகாரண்யத்துக்கு நீ இங்க உட்காந்துருக்க ஜனஸ்தானத்துல உட்காந்துருக்க, நீ கணக்கு உண்மையாக இருக்கணும் போல இருந்ததுன்னாக்க இந்த தண்டகாரண்யத்துக்கு இங்கே இருந்து ஜனஸ்தானத்துல இருந்து தண்டகாரண்யக்கு போ,
यदि रामो अमित्रकम नत्वमत्य वदिष्यति तवजय वाकृतः प्राणास्तक्षामि निरपत्रपाम நீ கணக்கு இப்ப போய் ராமனை அழிக்காத போயிட்டியானாக்கா உன் எதிரியே நான் என் பிராணனை நான் விட்டுடுவேன் நானு இது சொல்ற. இப்படி பெண்களுடைய ஆகாத்தியத்தினாலதான் நிறைய இடத்துல கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. இவன் இப்படி ஆகாத்தியம் பண்ண உடனே அவன் எவ்வளவு பெரிய ராமர் எவ்வளவு பெரிய வீரரோன்னு நினைச்சுண்டு 14,000 ராட்சசாலையும் அழைச்சிண்டு கரண் தூஷண ரெண்டு பேரும் ஜனஸ்தானத்துல இருந்து பஞ்சவட்டிக்கு போய் சென்றாளாம். லவணம் தவ அபமான பிரபவா குரோதோயும் அதுலோமமாம். உனக்கு ஒரு அவமானம் வந்துட்டுனா அது எனக்கும் தான் அவமானம். யார் கரதோஷன சொல்ற கரன் சொல்றா சூர்பனக்கு பார்த்து உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. இப்பவே நான் கிளம்புறேன் 14,000 ராட்சசாலையும் அழைச்சிட்டு பஞ்சவட்டிக்கு கிளம்புறேன்ட்டு கிளம்புறா. பிரவருத்த முன்னு கரஹ கரஸ்வரஹ அது கோருவதார்த்தம் துவரிதோ யதாந்த கரான் அசூதுதே சாரதி உன்னதன் புனா மகாபலோ மேகைவாஸ்ம வருஷவான். இப்படி பெரிய ஒரு பலத்தோட கூட சைன்யத்தோட கூட கரன் ஒரு பெரிய உரத்த குரலோட கூட கரஸ்வரகம் ரிபோர்வதார்த்தம் தன்னுடைய எதிரியான ராவனை அழிப்பதற்காக வேக வேகமா வந்தானா ஒரு யமனை போல. அசூச்சதத்தை சாரதி முன்னதன் புனகான அந்த சாரதிய சீக்கிரமா போ போன்னு சொல்லி சொன்னானா. இது எப்படிப்பட்டவராக இருந்துருக்கு இவன் போற விஷயமே கல்லுப்பு மாறி பொழிகின்றதாக இருந்துருக்கிற மேகம் மாதிரி போயிட்டு இருக்கானா இவன். அங்க பயங்கரமான சண்டை நடக்கிறது. இந்த கரணனுக்கு அந்த ராட்சச சேனைக்கும் அப்புறம் சமீபத்துல இவெல்லாம் வந்துட்டா. இவெல்லாம் வந்த உடனே அங்க பாக்குற பெருமாள் பாக்குற பாக்கம்பத புஜ சொல்லியா அப்ப ஒரு சில நிமித்தங்கள்லாம் நடக்கிறது. அந்த கரணை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு துர்நிமித்தம் அபசகுணம் ஏற்படுமோ அத்தனை அபசகுணமும் ஏற்படுறதான். பிராகம்பத புஜ சவ்யா கரஸ்தாசியாவ சத்தியத்த சாஸ்னா சம்பத்தியதே திருஷ்டி பசியமானஸ்ய சர்வதா சாஸ்திரா லல்லாட்டைத்த ருஜோஜாதா நச்ச மோகாத்ரே வர்த்தத. சில சில வால்மீகி சொல்ற அபசகுணங்கள் பார்க்கலாம். இடதுகை துடிக்கிறதா தானா ஆண்களுக்கு இடதுகை துடிக்க கூடாது. இடதுகை துடிச்சதுன்னாக்க அது ஒரு அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கும்னு அர்த்தம். கண்ண தானா ஜலம் வந்து பார்வைய மறைக்கிறதா இவனுக்கு நெத்தியில அரிக்கிறதா இதெல்லாம் வந்து அபசகுணம். இப்படிப்பட்ட அபசகுணத்தெல்லாம் கூட அதை விட்டுட்டு என்னித்தந்து ராமஸ்ய லட்சுமணஸ்ய விபரியாக சகாம பகினி மேத்து பீத்வாத்து ருதிரம் தயோகோ யாருனால என்னுடைய தங்கைக்கு இவ்வளவு சிரமம் வந்ததோ அவள் இப்ப சந்தோஷமாக ஆகட்டும் இருக்கட்டும். அவள் இந்த ராமருடைய ராமன் லட்சுமணன் இவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்டு அவள் சந்தோஷம் அடையட்டும் என்று சொல்லிண்டே அவர் போயிட்டு இருக்கானா கரண் போனானா. அதே சமயத்துல ராமர் லட்சுமணர் சீதா மூணு பேரும் இருந்துட்டு இருக்கா பஞ்சவட்டியில. அப்போ ஒரு பெரிய சப்தம் கேட்கறது இவாளுக்கு. இந்த சப்தத்தை பார்த்த உடனே இப்ப ஏதோ ஒரு அனர்த்தம் நடக்க போறதுன்னு ஏற்படுறது. அயம் ஆக்ஷாதிமே பாகவும் ஸ்பரமானோ முகர்முகவும் சன்னிகரசேத்து நசூர ஜெயம் சத்ரோ பராஜயம். இங்க வரக்கூடிய சகுனங்கள்லாம் ராமர் சொல்ற லட்சுமண நடத்துல. இந்த சகுனத்தெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஜெயம் ஏற்பட போறது, நமக்கு எதிராளியாக இருந்திருக்கிறவர்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட போகிறதுன்றது நன்னா தெரியறது. சுப்பிரபஞ்ச பிரசன்னஞ்ச தவோத்திரம் லட்சியத்தை லட்சுமணா உன்னுடைய முகத்தை பார்த்தா ரொம்ப பிரசன்னமா இருந்துருக்கு, ரொம்ப பளிச்சுன்னு இருந்துருக்கு. அதையால யுத்தத்துக்கு போகும்பொழுது பார்த்தோம்னாக்க மீது நமக்கு கணக்கு ஜெயம் இல்லாத போகும் போல இருந்ததுன்னாக்க அப்ப நம்மளுடைய முகம் தாக்கவே ஒரு சுண்டி போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாத உனக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கிறபடினால இப்ப எனக்கு தோன்றது நமக்கு ஜெயம்தான் வரப்போறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ ஒண்ணு பண்ணணும், இங்க இருக்கிற குகைக்குள்ள சீதையை அழைச்சிட்டு போய் அவ்வளவு பத்திரமா நீ பாத்துக்கோ. மேலையும் பாக்குறேன் நானே இந்த பையனால எத்தனை பேர் வராளோ அத்தனை பேரோட நான் சண்டை போட மாட்டேனா,
நான் இதுக்காக தானே உம்மோடையே நான் வந்திருக்கேன் நானு அப்படின்னு சொல்ற மாதிரி ராமர் நினைச்சேறான். தொம்பி சூரஸ் பலவான் அந்யா ஏதான் நசம்சயா, நீ ரொம்ப சூரடுதான் பராக்கிரமசாலிதான், நீ இத்தனை பேரையும் அழிப்பதற்கு சாமர்த்தியம் உடையவன் தான் நீ, இருந்தாலும் ஸ்வயம் நிகழ்ந்து வச்சாமி சர்வானேவ நிசாகரானு, நானே இத்தனை பேரையும் அழிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆகையால நீ போய் சைத்திய பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ற. இங்க இருக்கிறது ஒரே ஒரு வியக்தி, அந்த ராமர் மாத்திரம்தான். 14,000 பேரும் வந்திருக்கா, ராமர் ஒருத்தர் மாத்திரம் இருந்துருக்கா. இது மேலேந்து இங்க இப்ப நடக்க போறது பெரிய சண்டை நடக்க போறது. இந்த சண்டைய பாக்கிறதுக்கோசரம் தத்தோ தேவாஸ்தர்வாதாரணேயச்ச மகாத்மான யுத்ததர்சன காண்ட்சயா ரிஷயச்ச மகாத்மான லோகே பிரம்மனிடு சத்தமாக சமேத்தி சோஜு சைதாஸ்தே அன்யோன்யம் புண்ணிய கர்மணாம் ஸ்வஸ்திகோ பிரம்மணானாம் ச லோகானாம் சேதி சம்ஸ்திதாஹ ஜயதாம் ராகவோ யுத்தே பௌலஸ்யாந்திரஜனேசரானி. தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள், கிம்புருடர்கள் இப்படி எல்லாரும் ஆகாசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காளாம். இந்த சண்டை எப்படி நடக்க போறது, ராமர் ஒருத்தரையே ஒருத்தர் நிக்கிறே, இவருக்கு சகாயமா இருக்கக்கூடிய லக்ஷ்மணரையும் இவர் சீதையை பாத்துக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சுட்டாரு, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ நினைச்சுட்டு இருக்காளாம். அந்த ரிஷிகள்லாமும் பிரம்ம ரிஷிகள்லாமும் எல்லாரும் ராமனை பார்த்துட்டு அப்போ ஆசீர்வாதம் பண்றாளாம். எல்லா ரிஷிகளும் மகாத்மாக்களா இருந்துட்டு இருக்கிறது சமி எல்லாரும் ஒரு சேர ஒரு ஆசீர்வாதம் பண்றாளாம். ஸ்வஸ்தி கோபிராமணானாஞ்ச லோகானாஞ்சேட்டு சம்ஸ்திதாக, லோகத்துல இருக்கிறவாளுக்கும் கோபிராமணாளுக்கும் எல்லாருக்கும் ஸ்வஸ்தி வரட்டும், மங்களம் உண்டாகட்டும். ஜெய்தாம் ராகவா ராகவா யுத்தே பௌலஸ்தியான் ரஜனீசரானு, இந்த ராமன் இந்த புலஸ்தியருடைய குமாரர்களாக இருந்திருக்கிற கரண் தூஷணம் முதலிய ராவண அதாவது ராட்சசர்களோட வர சண்டையில ராமனே ஜெயம் அடையணும் என்று இவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலாம். இதுக்கப்புறமா இந்த மொத்த பேரும் இவாளோட 14,000 பேரும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கா. அந்த 14,000 பேரோடையும் சண்டை நடக்கிறது ராவனுக்கு. ராமேணிகர் விச்சின்னை சூலபட்டி கக்கை கண்டீகிருதை பிராப்பை விகீர்ணை சபரஸ்வதை. அந்த 14,000 பேரையும் ராமர் ஒரே க்ஷணத்துல இவர் ஒத்தரா இருந்து அழிச்சு தேரம். இந்த 14,000 பேரையும் அழிச்ச பிற்பாடு அங்க பார்த்தோம்னாக்க எங்க பார்த்தாலும் ஆயுதங்களும் தலையும் துண்டிக்கப்பட்ட தலையும் இதுவுமா ஒரே கோரமா இருந்துருக்கான். சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல ஒரு சூர்ணிக்கையில சொல்ற திசத்த ரக்ஷசாஸ்திர நலவன விலோ திசத்த ரக்ஷசாஸ்திர நலவன விலோடன மகாகலபாம் திசத்த ரக்ஷசாஸ்திரம் சதுர்தச சகசிராணி ரக்ஷதாம் தேவகர்மணாம் ஹதானி ஏகேன ராமேண மானுஷேன பதாத்தினா. வால்மீகி சொல்ற 14,000 பேரையும் ராமன் ஒரே ஒத்தனால அதுவும் மனுஷனால பதாத்தினா தரையில நின்றுண்டு, இவர் ஒன்றும் யானை மேல இல்ல குதிரை மேல இல்ல தேர்ல இல்ல தரையில இருந்துண்டு இவர் ஒத்தராலேயே அழிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. ரக்ஷசாஸ்திரன் நளவன, நளவனம்னாக்க தாமரைக்காடுன்னு சொல்றது, அந்த தாமரைக்காடாக இருந்திருக்கிற 14,000 ராட்சசாலையும் ஒரு யுவாவாக இருந்திருக்கிற ஒரு யானை பூந்து அழிச்சதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராமனாகிற ஒரு யானை 14,000 ராட்சசர்களாகிற காட்டை தாமரை காட்டை துவம்சம் பண்ணிட்டார் என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. திசப்த ரக்ஷசாஸ்திர நளவன விலோ நகாகலபாம். அப்ப பாக்குற 14,000 பேர் ரக்ஷசால பதம் பண்ண உடனே அங்கே தூஷணத்து ஸ்வகம் சைன்யம் ஹன்யமானம் விலோ கிட்ட சந்திதேச மகாபாபு பீமவான் திருவேகான் திராசதான் இத்தனை பேர் அழிக்கிறத பார்த்த உடனே தூஷணம் சொல்றான், அங்க இந்த கும்பலோட சேர்ந்து நாப்பளும் போய் சண்டை போடுவோம்னு சொல்றான். அப்ப தூஷணம் சொல்லிட்டு திரிசிரஸ்ன்னு ஒருத்தர், அந்த திரிசிரஸுக்கு மூணு தலை,
அந்த மூணு தலையோட கூட இருந்திருக்க அவன் தன்னை போய் நீ இரு நான் போய் ராவணன் அழிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்றான். அப்போ பாக்குறான் சிரஸ்திருதய திமிர நிராக வாசரகரான் சுவாமி தேசிகன் ரகுவீரகத்தில் சொல்றார். திரிசிர சிரஸ்திருதய திமிர நிராச வாசரகரா திரிசிரசனுடைய மூணு சிரஸ் திரிசிரசன்னு அவனுக்கு பேரு. மூணு சிரசை உடையவனாக இருந்த மூணு தலையை உடையவனாக இருந்திருக்கான். மூணு தலையாகிற ஒரு இருட்டு, அந்த இருட்டை போக்கடிக்கிற ராமனாகிற ஒரு சூரியன். ஒண்ணுமில்ல, ரொம்ப சுலபமா சூரியன் வந்ததுன்னாக்க இருட்டு இருந்த இடம் தெரியாம போயிடும். அதே மாதிரி திரிசிரசம் இருந்த இடம் இல்லாம போயிட்டானா. அப்போ பாக்குறான் பச்சராம மகாபாகும் சஞ்சே விழி பாத்திக்கம். இவன் சொல்ற இப்படி மொத்த பேரும் அழிப்பட்ட உடனே தூஷணம் போறான். தூஷணம் போன உடனே தூஷணையும் ஒரே நிமிஷத்துல அழிச்சுறாராம் ராமர். அந்த தூஷணக்கு ஒரு சொல்றதே தூஷண ஜலனி விசோஷண தூஷ கோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷண தூஷண ஜலநிதி. தூஷணனாகிற ஒரு ராட்சசனாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை சோஷணம் பண்ணிட்ட. சோஷணம் பண்றதுன்னாக்க ஜலமே இல்லாத பண்ணிருது. சமுத்திரத்துக்கு லட்சணமே ஜலத்தோட இருக்கிறது தான். அந்த லட்சணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது சமுத்திரம்னே சொல்லவே மாட்டோம் நாம. ஆகையால அந்த தூஷணாகிற ராட்சசனாகிற ஒரு சமுத்திரத்தை சோஷணம் பண்ணிட்டபடினால சோஷணம் பண்ணதுனால ரிஷிகளுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷமா கோஷித்த ரிஷிகண கோஷித்த விஜய கோஷணா. முனிவர்கள்லாம் சேர்ந்து ராமனுக்கு விஜய கோஷணம் பண்றாளாம். இப்படி இந்த திரிசிரஸ அழிச்சுட்ட தூஷண அழிச்சுட்ட கடைசியில இருந்திருக்கவன் கரண் தான். அந்த கரணோட சண்டை ராமனுடைய பராக்கிரமத்தை பார்த்து கரணுக்கு மகாபலசாலியாக இருந்திருக்கிற கரணுக்கு கூட பயம் வந்துடுத்தான். ஹதமேகேன ராமேண தூஷண த்ரிஜிராபி தத்பலம் ஹதபூயிஷ்டம் விமனா பிரேக்ஷராட்சதான் அசசாத கரோ ராமம் நம்ம திருவாசவம். அந்த ராட்சசன் ராமனுடைய பராக்கிரமம், சாதாரண மனுஷன் நான் நினைக்கிறேன் இவ்வளவு நாளி இவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தா இவன் ஒத்தனே ஒத்தனா இருந்து இந்த 10,000 ராட்சசர்கள் தூஷணம் திரிசிரசு இப்படி எல்லாரையுமே அழிச்சிருக்கானு. இவனுடைய பராக்கிரமமே பராக்கிரமம் என்றத இவரோட சண்டை போடுறான். ராமனோட கரன் சண்டை போடுறான். சண்டை போடுத்து பிரபக்னதன் ராமர் தரையில இருந்து சண்டை போடுற அவன் தேர்ல இருந்து சண்டை போடுறான். தேர் மேல இருந்து அந்த தேர் மேல இருந்து சண்டை போடுச்சு அவனுடைய வில்ல உடைச்சிட்டு அப்புறமா அந்த ரதத்துல சாரதி இல்லாத போயிட்டான். குதிரைகள்லாம் போயிட்டு யாரும் இல்ல. அப்போ வெறும் கதையை கையில வச்சிருந்து கதாபாணிகி அவப்புளுத்திய தரையில நின்று சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறானா. கரந்து விரதம் ராமோ கதாபாணி மமஸ்திதம் மிருதுபூர்வம் மகாதேஜாக பருஷம் வாக்கியம் அப்படி. அப்போ ராமர் சொல்றா எல்லாமே போயிடுத்து உனக்கு, நீ எவ்வளவு கஷ்டமான காரியத்தை நீ பண்ண, இப்போ ஒரு பிராணன கணக்கு காப்பாத்திக்கணுமா இருந்தாக்க நீ போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னானா. இந்த ராமன் அத்தியத்தை பாத்தயிஷ்யாமி சிராஸ்த அப்படி நீ மாட்டேன்னு சொன்னோம்னாக்க நீ என்ன சொல்றியோ என்ன சண்டை போடுறியோ சண்டை போடு, உன் தலையை இப்பவே நான் தரையில போகும்படியாக பண்ணிடுறேன் நானு. இது ராமர் சொல்ற வார்த்தை. ஏவ முக்தஸ்து ராமேண குருத்தலோச்சனா பிரதிவாசிதோ ராமம் சகசன் குரோத மூர்ச்சிதான். நீ என்னமோ சாதாரண ராட்சசால் மாதிரி என்ன நினைச்சிருந்த நீ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி தெரியுமா, இந்திரன் கூட என் எதிர நிக்க மாட்டான் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி. என்னோடு நீ சண்டை போடணும்னுக்க நீயும் சண்டை போட்டுக்கோ, உனக்கு என்ன ஆகுமோ நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். இவா ரெண்டு பேருக்கும் இந்த பிரமாதமான யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தை எல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். இப்போ
இவா ஒவ்வொத்து இது சண்டைன்றது ராமர் உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுறதும் என்ன இந்த கரண் பிரயோகிச்ச அஸ்திரங்கள்னால இப்படி இவ்வளவு பெரிய சண்டை நடக்கிறது. அந்த சண்டை நடக்கச்சே கடைசியில அந்த கரணையும் ராமன் வதம் பண்ணிட்டார். கரஸ்ய ராமோ ஜக்ராஹா பிரம்மதண்ட விவாபரம் சதத்து தத்தம் மகவதா சுரராஜேன தீமதா சந்ததேச தர்மாத்மா மமோஜித கரம் பிரதி கவிமுக்தோ மகாபானா நிர்காசத மனுஸ்வரா சபபாச கரௌ பூமோ தஹ்யமானா கராக்னினா. ராமனாலே ராமனுடைய பானத்தாலே அடிபட்டு கரணம் தலையில தரையில விழுந்துட்டான். தரையில விழுந்த உடனே அங்கிருந்து 14,000 பேரையும் ஜெயிச்சுட்டு கரன் தூஷணம் திசிர சிவாலயம் ஜெயிச்சுட்டு ராமர் வரையறான். எந்த இடத்துல லக்ஷ்மணனும் சீதையும் இருந்திருக்கிறாளோ அந்த இடத்துக்கு ராமர் வரையறான். ராமரை பாக்குறா, லக்ஷ்மணன் பாக்குற, சீதையும் பாக்குறா. இவா ரெண்டு பேரும் பார்த்தா ராமனுடைய திருமேனி முழுக்க முழுக்க எங்க பார்த்தாலும் ராமனுடைய திருமேனியில அப்படியே ரணமா இருந்துருக்கா. இந்த ரணத்தை பார்த்து பாக்குறான் சீதா பிராட்டி. இந்த ரணத்தை எப்படி போக்க முடியும் என்றது சொல்லலையே தெரியலையே, என்ன பண்ணலாம் இவ்வளவுதான் யோசனை பண்றா. அப்ப சொல்றா அவர் சந்திரஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேஹி வைதேகி பர்த்தாரம் பரிஷத்து. அந்த இந்த சண்டைய பார்த்த உடனே அதாவது பெருமாள் ராமன் வரே அந்த வரதை பாக்குற பார்த்த உடனே அவருக்கு இப்ப சீதா பிராட்டிக்கு ராமரை கட்டிக்கணும் போல இருந்திருக்கான். அந்த தன்னுடைய கட்டின்றக்கத்தால அணைப்புனால சீதா பிராட்டியினுடைய அணைப்புனால ராமனுடைய வீரம் அதாவது அவருடைய காயம் மொத்தத்தையும் போக்கடிச்சா அப்படின்னு மேலெழுந்த வாரியான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஆனா இதுல எத்தனையோ அர்த்தம் இருந்திருக்கு. சந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் சந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் தம் அந்த ராமனை அந்த அந்த ராமனைன்னு சொல்லியிருக்கா. எந்த ராமனை? ஒரு சமயத்துல இதே சீதா பிராட்டி ராமனை பார்த்து சொன்ன, எங்க அப்பா ஜனக மகாராஜா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார், ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் ஒன்ன போய் புருஷ அதாவது ஒரு பெண்ணை புருஷனாக உருவெடுத்தா மாதிரி இருந்திருக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் அவன் ஒன்ன போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னான். அப்போ நாம ராமனிடத்துல எவ்வளவு அபச்சாரப்பட்டோம். அந்த ராமன் இவர் ஒத்தராகவே இருந்து 14,000 ராட்சசாலையும் அழிச்சி கரம் தூஷணம் திரிசிரசு இத்தனை பேரையும் அழித்தவளாக இருந்திருக்கிற அந்த ராமனை பார்த்து என்பதாக அர்த்தம் தந்திருஷ்டுவா என்பதற்கு. இன்னொரு அர்த்தம் தந்திருஷ்டுவான்றதுக்கு அர்த்தம் ராமர் எப்படி இருந்திருக்க, ஆதித்யைவ தேஜஸ்வி சூரியனை போல பிரகாசத்தை உடையவராக இருந்திருக்க. அந்த ராமரை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே எல்லாம் இந்த பார்த்து இப்ப வந்திருக்கிற ராமரை பார்த்த உடனே அப்படியே உடம்பு மொத்தம் பிரகாசமா இருந்திருக்கு. ராமனுடைய பராக்கிரமத்தினுடைய பிரகாசம் மொத்தம் வெளிப்படுகிறது. அப்பேற்பட்ட ராமனை பார்த்து என்பதாக அர்த்தம். தம் திருஷ்டுவா தம்னு சொல்லச்சே ராமர் ஒரு படுக்கையில படுத்துருப்பு. அந்த படுக்கையில படுத்துருக்கச்சே மேல பூ கட்டி வச்சிருந்து அந்த பூ மேல விழுந்ததுன்னா கூட ராமர் உடம்பு கண்ணி போயிடுமா. அப்படிப்பட்ட சுகுமாரமான திருமேனி. அந்த திருமேனி இப்ப ராட்சசர்களாலே அடிபட்டு அப்படியே எங்க பார்த்தாலும் ரத்தம் குருதி புரியும்படியாக இருந்திருக்காரா. அப்படிப்பட்ட ராமனை என்பதாக அர்த்தம் தந்திருக்குவா என்பதற்கு. தம் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் பிரதிஜை பண்ண உமக்காக உம்முடைய ஒரு தபஸுக்கு யாரெல்லாம் தடங்களாக இருக்காளோ அவ மொத்த பேரையும் நான் அழிப்பேன்னு ஒரு ஒத்தரா இருந்து அவர் பிரதிஜை பண்ணதுனால அந்த பிரதிஜையை காப்பாற்றினர் ராமரை என்பதாக அர்த்தம் தந்திருஷ்டுவா என்பதாக. திருஷ்டுவா அவரை பார்த்து அந்த பாக்கச்சையை கண்ணிலேந்து அப்படியே ஜலம் வரதான். அந்த கண்ணிலேந்து வர ஜலத்தினால அந்த திருமேனியை பார்க்கறதுனாலேயே
அந்த திருமேனி மொத்தம் ஒரு அபிஷேகம் பண்ண மாதிரி இருந்துருக்கான் அவ. இந்த மாதிரி அதுல கம்பனாட்டாழ்வார் சொல்ற, விண்ணின் நீங்கிய வையவர் மேனியில் புண்ணின் நீரும் பொடிகளும் போய் உக, அண்ணல் வீரனை தம்பியும் அன்னமும் கண்ணின் நீரினில் பாதம் கழுவினார். பின்ன பெரிய யுத்தம், இந்த யுத்தத்துல இறந்து போனவாளாக இருந்திருக்கிற கொடியவாளாக இருந்திருக்கிற ராட்சசர்கள் அவளுடைய உடம்புலேந்து தரிச்ச ரத்தம், அந்த ரத்தமும் புழுதியும் ராமனுடைய திருவடி மொத்தம் அப்படியே இருந்திருக்கான். ஒரே திருவடியெல்லாம் ஒரே ரத்தக்கரையும் புழுதியுமா இருந்திருக்கான். அந்த ரத்தத்தையும் புழுதியையும் போக்குவடிக்கும்படியாக லக்ஷ்மணும் சீதையும் தன் கண்ணீரினாலே அந்த திருவடியில அந்த ரத்தத்தெல்லாம் போக்கடிச்சாலாம். அதாவது ஆனந்த பாஷ்பம், ராமர் உத்தராய் இருந்து இத்தனை பேர் அழிச்சேரே, அண்ணல் வீரனை தம்பியும் அன்னமும் கண்ணின் நீரினில் பாதம் கழுவினர் என்பதாக சொல்லக்கொண்டார். தந்திருட்வா சத்ருகந்தாரம், சத்ருகந்தாரம் சமோகம் சர்வபூதேஷன்னு இருக்கிறவர் எம்பெருமான் பெருமாள், அவருக்கு சத்ருன்றவா யாருமே கிடையாது. அப்ப இவருக்கு யார் சத்ரு அப்படின்னா, யாரெல்லாம் இவரை ஆசிரியத்தவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு யார் சத்ருவோ அவதான் இவருக்கு சத்ரு. ஆகையால அவ மகர்ஷிகள் தான் இவரை ஆசிரியத்தவாளாக இருந்துட்டு இருக்காள். அந்த மகர்ஷிகளுக்கு சத்ருவாக இருந்துட்டு இருக்கவர்களை ராட்சசர்களை அழித்து தந்திருட்வா வந்திருக்கின்ற எம்பெருமானை ராமனை பார்த்து, தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம், மகர்ஷிகளுக்கெல்லாம் சுகத்தை உண்டாக்குவராக இருந்திருக்கவர், இனிமேல் நிர்விகாரமாக தபஸ் பண்ணலாம் என்கிற ஒரு தைரியத்தோட சந்தோஷத்தோட மகர்ஷிகள்லாம் ஆயிட்டாளாம். அப்பேற்பட்டவரை பபூவ சிருஷ்டா வைதேவி வைதேகி, வைதேகி பார்த்துட்டே சந்தோஷத்தை அடைஞ்சாளாம். கிருஷ்டா இந்த எம்பெருமானாலே உண்டான ஒரு திருப்தி சந்தோஷம். வைதேகின்னு சொல்ற அன்னை தினத்துல ஜனக மகாராஜா இப்படி வீர சுல்கமாக வில்ல வெச்சதுனாலதானே நம்மளால வந்து இப்பேற்பட்ட வீரனை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி தன்னை நினைச்சுண்டு தசரத மகாதான் ஜனக மகாராஜாவை நினைச்சுக்கிறாளா வைதேகி. கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வதே, தன் பாணி கிரகணம் பண்ணினவராக இருந்திருக்கிற அந்த ராமரை பரிசஸ்வதே ஆலிங்கனம் பண்ணி கொண்டாளாம். அந்த ஆலிங்கனம் பண்ணி கொண்டதுனாலதான் அவளுக்கு மகர்ஷீனாம் சுகா தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வதே என்பதா சொல்ல. இப்படி அவளுக்கு ஆலிங்கனம் பண்ணினதுனால ராமருக்கு ஏற்பட்ட ஒரு வீர பிரணன் அதை போக்கடித்தாள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர் அந்த ராமன் சொல்லும் பொழுது அவர் அசகாய சூரன் அனபாய சாகசம் என்பதாக சொல்லுகின்றார். அனபாய சாகசம் எப்பேற்பட்ட இப்பொழுது பேரோட சண்டை போடுச்சு, ஒரு பெரிய சாகசமான வேலையை தானே பண்ணார் இவர், ஒத்தரா இருந்து பண்ணவர். இப்போ இந்த கரதூஷண வதம் முடிஞ்சது, இந்த கரதூஷண வதம் முடிஞ்ச பிற்பாடு இந்த அனபாய சாகசாக அவர் உண்டியாகவே இருந்து இப்படி நின்றுக்கிட்டு இங்க இந்த நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கச்சு. அகம்பனம்னு ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் குடு குடு குடுன்னு லங்கைக்கு ஓடுறான். லங்கைக்கு ஓடினா அந்த இடத்துல ராவணன் இடத்துல போய் சொல்றான், துறமானஸ்தோ ஜனஸ்தானாதிகம் புனா பிரவிச லங்காம் வேகேன ராவணம் வாக்கியம் பிரவீசே. ராவணன் இடத்துல போய் சொல்றானா, ஜனஸ்தானத்துல எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, இப்ப ஜனஸ்தானத்துல எல்லாம் உன்னுடைய தம்பியாக இருந்திருக்கிற கரன் தூஷணன் ரிசிரஸ் முதலியவர்கள் எல்லாரும் ராமனாலே அழிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கா, மொத்த பேரும் போயிட்டா என்பதாக. அப்படின்னா ராமனுடைய பராக்கிரமம் என்ன இருந்திருக்கு, அதை அகம்பனம் சொல்றான். அசௌ ராமஸ்து சீதந்தீம் சீபான் அபியுத்தரேன்மஹீம் பித்வா வேலாம் சமுத்திரஸ்ய லோகான் ஆப்லாவயே விபு வேகம் வாபி சமுத்திரஸ்ய வாயுமே சரைகி சம்ஹத்தியவா புனர்லோகான் விக்ரமேண மகாயதா சக்தா ஸ்ரேஷ்டா சபுருஷா
स्रष्टुं पुनरपि प्रजाः नहि राममोह दशग्रीवा शक्यो जेतुं ऋणे त्वया रक्षसां द्विलोकेन स्वर्गः पापजनैरिव। नहि रामः दशग्रीव, ஓ ராமா ஒன்னால இந்த ராமனை ஜெயிக்கவே முடியாது. ஒன்னால மாத்திரமில்ல, இத்தனை ராட்சச கூட்டம் வந்தாலும் ஒன்ன ஜெயிக்க ராமனை ஜெயிக்க முடியாது. அப்படி எப்படி அப்படிப்பட்டவனா ராமன்? அசௌ ராமஸ்து, இந்த ராமன் என்ன பண்ணுவான்? பூமியே தூக்கிடுவான் இல்லையா, அந்த சமுத்திரத்தையே கூட பொழந்துடுவான். அந்த மாதிரி அந்த அவனுடைய வேகம் இருக்க, அந்த வேகத்துக்கு எதிர சமுத்திரமும் நிக்க முடியாது, காத்தும் நிக்க முடியாது. அது அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. அவனை ஜெயிக்கிறதுன்றது எப்படின்னு கேட்டாக்க, அது சாத்தியமே இல்லாத காரியம். ஒரு பாபம் பண்ணவா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற மாதிரிதான் அவன் ஜெயிக்கிறதுன்றது என்று அகம்பனன் போய் ராவணனிடத்துல போய் சொல்றான். சரி, அப்ப ஒரே ஒரு வழிதான் ராமன் அழிக்கிறதுக்கு, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வழி என்னன்னு கேட்டாக்க, ராவனுடைய மனைவி சீதான்னு ரொம்ப அழகானவளாக இருந்திருக்கா, அவளை கணக்கு நீ தூக்கி வந்துட்டியானாக்க, உனக்கு இனிமேல் அந்த சீதையை விட்டு ஒரு நிமிஷம் கூட ராமனால பிரிஞ்சு இருக்க முடியாது, ராமனும் அழிந்து விடுவான் என்று அகம்பனன் சொல்றான். தஸ்யாபரியே சீதையா ரஹிதோ ராம பவிஷ்யதி, சீதையா ரஹிதா ராம நகைவகி பவிஷ்யதி, அவர் இருக்கவே மாட்டான் ராமன் சீதை இல்லைன்னாக்கா, இதுதான் உனக்கு வழி அப்படின்னு. அங்கேருந்து நேர ராவணன் கிளம்பி வரான். கிளம்பி வந்து மாரீச்சனை பார்த்து நான் இந்த சீதையை தூக்கிட்டு போகணும், அதுக்கு நீ ஒரு சகாயம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றான். ஜனஸ்தானம் அவத்தியந்ததில் சர்வம் யுத்தி நிபாசித்தம் தசமே குரு சாச்சிவியம் தச பாரியா பகரணை, இதை கேட்கிறான் நான் மாரீச்சன். அந்த கேட்ட மாத்திரத்தினால காது ரெண்டையும் பொத்தின்தானோ, ஐயோ நீ எப்பேற்பட்ட வார்த்தையே சொல்லியிருக்க, இது நடக்கவே நடக்காது. சுயா ராட்சசார்தூல கோ நந்ததி நந்திதா சீதா மிகானயஸ்வேதி கோ பிரவீதி பிரவீகிமே, உனக்கு யார் இந்த வார்த்தையே சொல்லிட்டா, சீதையை அழைச்சிட்டு வந்தாக்க எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றது இருக்க, இது யார் உனக்கு சொல்லிட்டா என்று மாரீச்சன் கேட்கிறான். கேட்டாலும் இவ்வாறு யார் சொல்லியிருந்தாலும் அவ சொல்ற வார்த்தையை கேட்காத, இத்த காட்டுல யமன் வாயில போய் விழுந்து உள்ளான், அப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்துடுறது, ஆகையால நீ வராத, நீ இந்த காரியத்துல இறங்காதன்னு மாரீச்சன் சொல்றான். அதையும் கேட்டுட்டு திரும்பி போயிடுறான் ராமன். ஏவ முக்தோ தசக்ரீவாம் மாரீச்சேன ராவணஹாம் நெவர்த்தத பொரியும் லங்காம் விவேசத கிருஹோத்தமம், அந்த லங்கைக்கு திரும்பி வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டானா. இது சிவப்பனுக்கா பாக்குறாங்க, இத்தனை பேரும் அழிஞ்சது, 14,000 பேரும் அழிஞ்சுட்டான், கரண் போயிட்டே திரிசிலஸ் போயிட்டான் இப்படி மொத்த தூஷணம் போயாச்சு, இத்தனை பேரும் போயாச்சு. சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நாம் நேர ராவண இடத்துல போய் இத்த சொல்லணும் அப்படின்ட்டு அங்கேருந்து ராவண இடத்துல போறானா. ராவணம் லோக ராவணம் அமாத்திய மத்திய சங்கருத்தா பருஷம் வாக்கியம் பிரவீத்து, சூர்பனுக்கு போறதுக்கு முன்னையே அகம்பனன் சொல்லி ராவணன் இங்க வந்து மாரீச்சனை கேட்டுண்டு, மாரீச்சனனும் அப்பா இந்த காரியத்தை நீ இறங்காதேன்னு சொல்லி ராவணன் திரும்பி போயாச்சு. திரும்பி போய் கிரமமா வழக்கம் போல சபையில உட்காந்து இருக்கான். அப்ப பார்த்து அவனை பார்த்து சொல்றா சூர்பனுக்கு, சட்டம் கிராமியேஷு போகேஷு கிராமவிரத்தம் மகிபதியும் லுத்தன்ன பகுமன்யத்தே ஸ்மசானாக்னிமிவ பிரஜாக, ராவண நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, நீ இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு, இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு கூட நீ சாதாரணமான பாக்கிரமான ஒரு போகத்தை அனுபவிச்சுண்டு இத்தனை பேர் நடுவில் சிரிச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருக்கிய, இப்படி நீ இருந்தியானா உன்னை எவனுமே மதிக்க மாட்டான், ஸ்மசானத்துல ஏறிய அக்னி மாதிரி அத்த யாரானா சேர்ந்தாளா, அந்த மாதிரி நீயும் ஆயிடுவ, ஒரு ராஜாவா இருக்கணும் அப்படின்னாக்கா சாரண கொண்டு அவளுக்கு எங்க பார்த்தாலும் கண்ணா இருக்கணும், எங்கெங்க நடக்கிற நிகழ்ச்சியும் அவளுக்கு ராஜாவாக்கு ராஜாவுக்கு தெரியணும், அப்படி தெரிஞ்சாதான் ராஜாவால அந்த ராஜ்ய சாசனம்ன்றதே பண்ண முடியும். அப்படி இருக்கச்சே உனக்கு
ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது, உன்னை சேர்ந்தவனுக்கு ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கு, அதை தெரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கு சபையில உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றான். தூரஸ்தானே சர்வானஸ்தான் அர்த்தான் நராதிபாஹம் திங்களை உடையவர்கள்னு பேர். ஏன் அந்த பேர் வந்தது? சாதகர்களாலே எங்கெங்கேயோ நடத்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால. நீ நயனாகம் பிரசத்தோவா ஜாகத்தி நயச்சுடா எட்ட குரோத பிரசாத சராஜா பூஜ்ய தேஜனை நயனாபியாம் பிரசுத்தோவா ஜாகிரதி நயசக்ஷுஷா. தன்னை மூடிந்தா கூட ராஜா அந்த ராஜ நீதின்ற ஒரு கண்ணனால கடந்து இருந்து யார் லோகத்தை ரட்சணம் பண்றானோ அப்பேற்பட்ட ராஜாவை தான் எல்லாரும் கொண்டாடுவார். நீனோ அரக்கர்கள் தலைவன் சொல்லிட்டு இருந்துருக்க, ஆனா உன்னுடைய ராஜ்யத்துல உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல நடந்த விபரீதத்தை நீ தெரிஞ்சுக்காமல் இன்னும் இருந்துருக்கியே நீ அத சொல்லி சொல்ற. அப்படி என்னமோ நடந்துட்டோ இவன் கேக்குறான். அதுதான் சொல்றான் கஷ்டராமஹா தத சூர்பணகாம் திருஷ்டுவா ப்ருவந்தீம் பருஷம் வச்சா அமாத்திய மத்தியே சங்கிருதா பிரச்சராகவாம். அமாத்திய மத்தியே அத்தனை பேர் நடுவுலையும் ஒரு கோபத்தோட சொல்றானா, யார் அந்த ராமர், என்ன அப்படிப்பட்டவன், கஷ்டராமஹா கதம் வீரியா கிம்பூபா கிம்பராஷ்டமா, ராமர் யார் அது, அவருடைய வீரியம் எப்படிப்பட்டது, அவருடைய அழகு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, அவருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ சூர்பனக வாயால ராமரை பத்தி சொல்றார். தீர்க்கபாமகோ விஜாலாக்கா சீரகிருஷ்ணா ஜினாம்பரா கந்தர்ப சமரூபஸ்ட ராமோ தசரதாத்மஜா ராமஹா தசரதாத்மஜா ராம தசரதனுடைய தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர். அவர் கந்தர்ப சமரூபஸ்ட மன்மதனை போல ரூபத்தை உடையவன் என்பதாக கம்பனாட்டாழ்வான் சொல்கின்ற மாரர் உளரே இருவர் ஓருலகில் வாழ்வார் வீரர் உளரே அவரின் வில் அமரில் வல்லார் ஆரொருவர் அன்னவரை ஒப்பவர்கள் ஐயா ஊருவரே முதல்வர் மூவரையும் ஒப்பார். ஐயா ஐயனேன்னு சொல்லி அந்த ராவணனை பார்த்து சொல்ற. ஒரு உலகத்துல ஒரே சமயத்துல ரெண்டு மன்மதர்கள் இருப்பாளா? மாரர் உளரே இருவர் ஓருலகில் வாழ்வார், மன்மதன் ஒருத்தர் தான் இருப்பார். அதே மாதிரி வீரர் உளரே வில்வித்தையிலே சிறந்தராக இருந்திருக்கவர், அந்த ராமனை காட்டிலும் சிறந்த வில்வித்தையிலே சிறந்தவர்கள் வேற யாரா லோகத்துல இருக்காளா? சரி இல்ல அவர்களுக்கு சமமாக தான் அமரில் வல்லார் ஆறுவருவர், அவருக்கு சமமாக தான் யாரானா இருக்காளா? என்ன யாருமே இல்ல. அப்போ அவ ஒவ்வொருத்தருமே எப்படி இருந்திருக்கான்னா, ஓரொருவரே முதல்வர் மூவரையும் ஒப்பார், முழுமுதற் கடவுளாக சொல்லப்படுகின்ற மும்மூர்த்திகளையும் சமமாக அவ ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கா என்று சூர்பனக வாயால ராமனுடைய பெருமையை சொல்றான். சரி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றான் கேக்குறான். அவளை காட்டுல ரொம்ப அழகா இருந்துருக்கா சீதை, அந்த சீதையினுடைய அழக பார்த்தையானாக்கா அதுல மோகிச்சு போகாத புருஷனே இருக்க முடியாது. தாந்த திருஷ்டாந்திய வைதேகியும் பொன்னச்சந்திர நிபானனாம் மன்மதராணாந்தேயோ பவிஷ்யசி. அகையல நான் சொல்றேன், எடி தஸ்யாம் அபிப்பிராய பாரியாஸ்மே தவ ஜாயத்தே சீக்கிரமுத்ரேதாம் பாதா ஜயார்த்தமிக தட்சிணா. அவ்வளவு கணக்கு உன்னுடைய அந்த புறத்துல மனைவியாக ஆக்கிக்கணும்னு எண்ணம் கணக்கு இருந்ததுன்னுக்க உன்னுடைய வாதுகாலை எடுத்து வச்சு இப்பவே நீ பிரயாணத்துக்கு பாரு என்பதாக சொல்லுகின்றாள் சூர்பனக. இவ்வளவும் கேட்டுருக்கேன், இப்ப சொன்ன உடனே அவனுக்கு ஒரு உற்சாகம் போகுது. கட்டாயம் நாம பண்ணிட வேண்டியதுதான், அதையெல்லாம் கிளம்பிட வேண்டியதுதான், சீதாரிய தூக்கி வந்துட வேண்டியதுதான். மறுபடியும் மாரீச்சை நடத்த சகாயத்துக்கு போறான். மாரீச்சை நடத்த சகாயத்துக்கு போட்டு மாரீச ஸ்ருவிதாம் தாத்தா வச்சனம் மம பாஷதா
ஆர்த்தோஸ்ய மமதாஸ்ய பவாந்தி பரமாகதிகி. மாரீச்சன் ராவணன் காட்டுல ரொம்ப பெரியவன், ஆகையால அந்த கழவனா இருந்துருக்கிற மாரீச்சனை பார்த்து சொல்றான், நான் ரொம்ப மனசு கஷ்டத்தோட இப்ப மறுபடியும் வந்திருக்கேன், எனக்கு நீதான் கட்டி கட்டில, ஆகையால் எனக்கு உபகாரம் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆனிஷியாமி விக்ரமே சகாய சத்தமே பவ தயா கிஹம் சகாயேன சாஸ்வத்தேன மகாபல பிராதபிச்சதுரான் சர்வான் நாமத்ராபிச்சந்தை தத்சகாயோ பவத்வம் மே சமர்த்தம் சித்தி ராட்சச. நீ கணக்கு எனக்கு சகாயமா இருந்தேனாக்கா நான் அந்த சீதா பிராட்டியை நான் கொணுட்டுவேன், ஆகையால நீ எனக்கு சகாயமா இருக்கணும்னு மாரீச்சனை பிரார்த்தனை பண்ணானா ராவணன். ராவணன் பிரார்த்தனை பண்ண பிற்பாடு மாரீச்சன் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றானா, வால்மீகி அப்பப்போ சில சில வார்த்தைகளை சொல்லிடுவேன், அது எந்த காலத்துக்கும் ஏற்புடையதாக இருந்துருக்கும், எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருந்துருக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகம், சுலபா புருஷாராஜன் சத்தம் பிரியவாதினா, உலகத்துல பிரியத்தை சொல்றவா எத்தனையோ பேர் இருந்துருப்பா, அது அது ஒன்றும் பெரிய கட்டமே இல்லை. அப்பிரியசுக்க பத்தியசிய வர்த்தா ஸ்ரோதாக்கு துர்லபா, அப்பிரியம தனக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கும், ஆனா அதுதான் பத்தியம், அது அவனுக்கு ஹிதமாக இருக்கும், அவனுக்கு அனுகுணமாக இருக்கும், அப்படிப்பட்ட விஷயத்த சொல்றவாளும் ரொம்ப துர்லபம், ரொம்ப குறவு, அதை சொன்னாலும் கேட்கிறவாளும் குறவு. இப்போ உனக்கு இப்போ ஒரு பெரிய சமயம் வந்திருக்கு, அப்பிச்சை ஜீவிதாந்தாய நோத்பன்னா ஜனகாத்மஜா அப்ப சீதா நிமித்தஞ்ச நபவே வியசனம் மகத்து. உன்னை அழியறதுக்காக இப்ப நீ சீதையண்டு போனேன்னாக்கா உனக்கு அழிவுறதுதான், வேற ஒன்னும் கிடையாது. அதுக்காக நீ போய் சீதையண்டு போகாதப்பா, நீ போனையானாக்கா சீதா அழிஞ்சிருவதுதான், நீ அழிஞ்சிருவ என்பதா ராமனை பத்தி சொல்ற. இதெல்லாம் மாரீச்சனுடைய வாக்குனால ராமனை பத்தி சொல்ற. ராமோ விக்கிரகவான் தர்மா சாதுகு சத்திய பராக்கிரமா, தர்மமே உருவெடுத்தவர் போல இருந்திருக்கவர் ராமர். அவர் சாதுவா இருந்திருக்கார், சத்திய பராக்கிரமா இருந்திருக்கார். ராமா சர்வசலோகசிய தேவா நாமி வாசவா கசன்னு தசிய வைதேகியும் ரட்சிதாம் சுவேன தேஜசா இச்சதே பிரதபம் அர்த்தம் பிரபாமிவு விவசதா. அவர் தேவேந்திரன் எப்படி லோகத்தெல்லாம் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த மாதிரி ராமன் சீதையை ரட்சிச்சுட்டு இருக்க. அப்ப ராமனிடத்திலேருந்து எப்படி நீ வந்து சீதையை அழைச்சிட்டு போக முடியும், சூரியனிடத்திலேருந்து சூரியனுடைய காந்திய பிரபைய பிரிக்க முடியுமா, அந்த மாதிரிதான் ராமனிடத்திலேருந்தும் சீதையை பிரிக்க முடியாது, ஆகையால இந்த காரியத்துல நீ இறங்காதேன்னு ராவணனை பார்த்து சொல்ற. எதிச்சாமி சிரம்போக்தும் மாகிருதா ராம விப்ரியம், நீ கணக்கு ரொம்ப நாள் ஜீவிக்கணும்னு கணக்கு ஆசைப்பட்டேனாக்கா ராமனுக்கு எதிராக நீ நடந்துக்காத. ஒரு ராஜாவா இருந்திருக்கோம் எப்படி நடந்துக்கணும்ன்றத உனக்கு உபதேசம் பண்ற, நீ கேளு. ஆத்மனஷ வலம் ஜாத்மா ராகவசிக தத்துவதா சீதம் ஹிதவ நிச்சித்தியா க்ஷமந்தும் கந்து முருகசி. உனக்கு உன்னுடைய பலத்தையும் தெரிஞ்சுண்டு, ராமனுடைய பராக்கிரமத்தையும் தெரிஞ்சுண்டு, உனக்கு எது ஹிதமோ அதை நீ நிச்சயம் பண்ணிட்டு நடந்துகொள். ஆகையால நீ பண்றது ஒரு பெரிய சாகசமா இருக்கு, இந்த காரியத்துல நீ இறங்காதேன்னு சொல்றான் மாரீச்சன். அப்போ அதுக்கும் கேட்கல, பிடிவாதமா சொல்றான். இது லோகத்துல ஒரு சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அகுருவந்தோப்பி பாபானி சுச்சையா பாபசம்ஸ்ரயாத்து தபாபயிர் வினசிந்தி மத்யா நாகஸ்ரது யதா என்பதாக சொல்லுகின்ற. ஒருத்தன் தாம் பாபம் பண்ணாட்டா கூட அவன் பாபம் பண்ணவாளோட சேர்ந்தான்னாக்க அழிஞ்சு போயிடுவானா, அதே மாதிரி பரபாபைகி வினசந்தி. உனக்கு ஒண்ணும் இல்லாட்டா கூட யாரோ சொல்ற வார்த்தைய கேட்டுண்டு நீ வந்து ஏன்னா உனக்கும் அழி போயிடும். இப்ப நீ இந்த காரியத்துல கணக்கு இறங்கினியானாக்கா திரட்சசித்வம் புரியும் தங்காம் வினட்டாம் மைதிலீக்கிறதே. நீ மாத்திரமில்ல, உன் குடும்பம் மாத்திரமில்ல, மொத்த ராட்சச வர்க்கமும் அழிஞ்சு போயிடும். ராட்சச வர்க்கம் அழிஞ்சு போறதோட மாத்திரமில்ல, லங்கையே அழிஞ்சு போயிடும் சீதா நிமித்தம். ஆகையால இந்த காரியத்துல நீ இறங்காத வரிசையா சொல்றான். சொன்னா மாரீச்சன் சொன்னாலும் கேட்கல. ஏவமஸ்து ததா முக்தா கதஞ்சித் தேன சஞ்சுகே இதானீம் அப்படி எதிர்த்தம் தற்றனுக்கு எதுத்தரம். நான் ஏதோ வெறுமை சொல்றேன்னு நினைக்காத,
நான் பட்ட அனுபவத்தை சொல்லி சொல்றேன். நான் ஒரு காலத்துல விஸ்வாமித்ர மகரிஷி யாகம் பண்ணான்னு சொல்றேன், அந்த யாகம் பண்றதுக்கு தசரதர் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றேன் ராமனை அனுப்பிக்கணும்னு. ராமன் சின்ன பையனா இருக்கான், 12 வயசு பையனா இருக்கான், ராமனை அனுப்பிக்க முடியாது. நாவனா பெரிய ஒரு பெரிய படபலத்தோட நாவர் என்ன சொல்றான் தசரத சக்கரவர்த்தி, அப்போ நீ வேண்டியதெல்லாம் ராமன் தான் போகணும்னு கேட்டு ராமன் அழைக்கணும். அந்த ராமன் இந்த விஸ்வாமித்திர யாகத்தும் போது என் கண்ணெதிர என் தந்தை தம்பி சுபாகுவை அழிச்சான், எங்க அம்மா தாட்டகை அழிச்சான், என்னையும் ஒரு பானத்தினால சமுதிரத்து நடுவில் விழும்படியாக பண்ணான். அவ்வளவு பராக்கிரமசாலி அது. என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு அவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கானோ இல்லையோ தெரியாதுன்னு நினைக்கிறியா? நேற்று நடந்ததுன்னு நான் சொல்றேன். நானு நீ ராமனோட சண்டை போடணும்னு போறது இருக்கு பாரு, இவன் சாப்பிட அதாவது செத்து போகணும்னு தீர்மானம் பண்ணுவன், ஔஷதத்தை எப்படி சாப்பிட மாட்டானோ அந்த மாதிரி நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்காது இருந்துருக்க. நேற்று நான் நடந்ததை சொல்றேன். நான் இங்க ராமனை பார்த்தேன், பார்த்த உடனே அன்னைக்கு அடிபட்ட ராமன் தானே இது, நம்மளை அடித்த ராமன் தானேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இவனை இன்னைக்கு நாம அழிப்போன்ட்டு ஒரு மிருகரூபத்தை எடுத்துட்டு ராமன் இருக்கிற ஆசிரமம் பக்கம் நான் போனேன். தானே ராமன் இருக்கிற ஆசிரம பக்கம் போகச்சேயே அப்பவே பார்த்த மறுபடியும் என்னை பார்த்து வந்து நான் ஒரு அடி வாங்கினம் பாரு, அந்த வடி அடியை நினைச்சா இப்பவும் பயமா இருந்திருக்கு. விருட்சே விருட்சேடி பஸ்வாமி ஸ்ரீரகிருஷ்ணாஜினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாதகஸ்தம் விவாந்தகம். அன்னைக்கு வாங்கின அடி ஒவ்வொரு மரத்தின் கீழையும் பார்க்கலாம்னாக்க ஒரு ஸ்ரீரகிரம், அதாவது இந்த வஸ்திரத்தை தரிச்சுண்டு கிருஷ்ணாஜினத்தை தரிச்சுண்டு இருந்திருக்கிற ராமனாவே பாக்குறேன். இந்த ராமன் வேஷத்துல யமன் வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் நானு. ஆகையால இந்த காரியத்துல சாகசத்தை நீ பண்ணாத. அகந்தசிய பிரபாவச்சா நயுத்தம் தேனதே க்ஷமம். ராவனை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், ஆகையால அவனோட நீ சண்டை போடாத அப்படின்னா. சோகம் பராபராதேன வினசேயம் நிசாக்கிறன் குறையத்தே க்ஷமம் தத்துவமகம் தாம் நானேயம். இவன் வரட்டான் ராவணன், நபர் ஒன்னு நீ எனக்கு உபகாரம் பண்ணா பண்ணு, எனக்கு உபகாரம் பண்ணலைன்னாக்க ஒன்னு நானும் இப்போ உன்னையே முதல்ல அழிச்சிட போறேன், அப்புறம் நீ பாருன்னு சொன்னான். சரி வாண்டா, நான் பண்ணாத தப்புக்கோசரம் தான் பண்ணாத தப்புக்கோசரம் அனுபவிக்கிறவா எத்தனையோ பேர், அதில் நானும் சேர்ந்துக்கிறேன், உனக்காக நான் அழிஞ்சு போறேன், நான் வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறானா. இதை மாரீகன் பண்ற உபதேசத்தை கம்பநாட்டாழ்வானும் சொல்ற, மாண்டார் மாண்டார் இனி மாழ்வார் தொழில் செய்ய, வேண்டா வேண்டா செய்தடின் உய்வான் விதி உண்டோ, ஆண்டார் ஆண்டார் எத்தனை என்கேன் அருண்டோனார், ஈண்டார் ஈண்டு ஆர் நின்னவர் எல்லாம் இவர் என்றோ. ஒரு தப்பு செஞ்சு செத்து போயிட்டாருனாக்கா அவளும் செத்து போயிட்டதான். அந்த மாதிரியான இறக்கவர்கள்லாம் தப்பு செய்து போயிட்டான்ற ஒரு விஷயத்த நீ செய்யவே வேண்டாம், அந்த மாதிரி வேணவே வேணாம். அப்படி செஞ்சானாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நீ மாத்திரம் இல்ல உன்னை சேர்ந்தவா எல்லாரும் அழிஞ்சு போயிடுவா. ஆகையால நான் சொல்றேன், நீ இந்த காரியத்தை நீ பண்ணாத என்று இப்படி அவனுக்கு உபதேசம் பண்றான் மாரீசன். மாரீசனுடைய உபதேசத்தை எத்தையுமே ஏத்துக்கலையா ராவணன். உடனே என்ன பண்றான் அப்படின்னா, அமாத்தியகி காமவருத்தோகி ராஜா காமபுசம் ஆசிரித்தாக நிகிராசியா சர்வதா சத்துகி சனிகிராக்கியோ நகரிக்கிறது. அமாத்தியகி காமவருத்தோகி ராஜா காமபுசம் ஆசிரித்தாக, மந்திரிகள்லாம் தவறான செயல்களை செய்வ சொல்பவர்களாக இருந்தாருனாக்க ராஜாவும் தவறான மார்க்கத்துல போனவனாக ஆயிடுறான். அதே மாதிரிதான் நீயும் தவறான வழியில போயிட போற. பகவா சாதவோ லோகே யுக்த தர்ம மனுஷிதாக பரேஷாம் அபராதேன வினஷ்டாக சபரிச்சதாக. எத்தனையோ சாதுக்கள் தன்னுடைய அபராதத்தினால இல்லாமல் அசலாருடைய அபராதத்தினாலேயே கஷ்டமடைந்தார்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்க வேற ஒன்றும் இல்லை, நானும் ஒன்னால அழியணும்னாக்க நானும் அழிஞ்சு போறேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். உடனே சரி அப்ப நீ வா, நம்ம ரெண்டு பேரும் போலான்னு. இது எவ்வளவு சொன்னாலும் இந்த உபதேசம்லாம் ராவனுக்கு ஏற்புடையதா இல்லை. அந்த மாரீசனையும் தன்னுடைய பேர்லயே ஏற்றி உட்காந்து வச்சுருந்து அந்த ராமன் இருந்து இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றான்.
அந்த இடத்துல போய் சேர்ந்த உடனே மரிச்சன் ஒரு மாயா மானாக அதிமனோகர மனோகரம் தரிசனீயம் ரூபம் கிருத்வா சராட்சசா பிரலோபனார்த்தம் வைதேஹியா நானா தாத்து விசித்திரித்தம் விசரன் கச்சதே சம்பக்கு சாதுரானி சமந்தசா. அங்க இருக்கிற புல்வெளியில ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் இருக்கிற ஆசிரமத்தினுடைய புல்வெளியில மாறிக்கு ஒரு இதுக்கு முன்ன பார்க்காமல் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்துருக்க மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விசித்திரமான மான் அந்த மானாக அங்கே இங்கேயுமா அலையிறாங்க. அலையறதோடு இல்ல, சீதை கண்ணில படும்படியாக நின்று புல்லு மேயிற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கானா. இப்படி அந்த சீதைய அதை பார்த்த உடனே சீதைக்கு ஒரு ஆசை வந்துருக்கான். சாத்தம் சம்பிரேட்சி சிஸ்டரனி குசுமானி விசின்மதி அந்த புஷ்பம்லாம் பொறிச்சிருந்தாளா, புஷ்பம்லாம் பொறிச்சிருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மான் இருக்கிறத பார்த்த உடனே இந்த வாங்க வாங்க வாங்கன்னு ரெண்டு பேரையும் கூப்பிடுறாளாம். யாரையும் தன்னுடைய கணவனையும் ராமரையும் மற்ற லக்ஷ்மணர் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாளாம். வாங்க வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்கன்னு. ஆகூ ஆகூச்ச புனஸ்தம் மிருகம் சாது வீட்சதே ஆகச்சாகச்ச சீக்கிரம் போய் ஆரியபுத்திர பகானுஜ ஆரியபுத்திர அப்படின்னு ராமரை கூப்பிடுறா. ராமரே நீரும் வாரம் சகானுஜ உங்க தம்பி ரெண்டு பேருமா வாங்கோ வாங்கோ இப்படி பாங்கோ இது மான் எங்கன்னா ஓடி போயிட்டு போகுது சீக்கிரம் வந்து பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாளாம். தமேவைன மகம் மண்ணே மாரீசம் ராட்சசம் மிருகம். லக்ஷ்மணருக்கு மாத்திரம் இதை பார்த்த உடனே ஒரு புத்தி தோணிட்டான். நம்மளும் இத்தனை வருஷமா, அதாவது இது 12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இது 13வது வருஷத்துல நடக்கிற நிகழ்ச்சி இது. இந்த 13 வருஷமா நானும் எத்தனையோ காட்டுல எத்தனையோ மிருகங்கள்லாம் பார்த்திருக்கேன், இப்படிப்பட்ட மிருகத்தை நான் பார்த்ததே கிடையாது, மானை நான் பார்த்ததே கிடையாது. ஆகையால நிச்சயமா சொல்றேன், இது மாறிக்குந்தான் மிருகரூபமா வேஷம் போட்டு வந்திருக்கான். ஏற்கனவே மிருக வேஷத்தை தரிச்சுட்டுதான் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து அன்னைக்கு இம்சை பண்ணி அடிபட்டு போனா இன்னைக்கு மறுபடியும் நம்மள இன்சல் பண்றதுக்காக வந்திருக்கான். இத்த பார்த்து ஏமாறக்கூடாது என்பதாக லக்ஷ்மணர் சொல்றான். ஆனாலும் கேட்கலையா அவனுக்கு, மிருகோ கேவம் விதோ ரத்ன விசித்திரோ நாஸ்தி ராகவ ஜெகத்யாம் ஜெகதீ நாச மாயேஷாகி ந சம்சயா. இது வாஸ்தவம் தான், இது பிரம்மாவனுடைய சிருஷ்டியில இது ஒரு மாயதான், ஆனா இந்த மாதிரி நாம் பார்த்ததே கிடையாது. இது உயிரோட கணக்கு நான் எடுத்து வந்தேன்னாக்கா இந்த ஆசிரமத்துல நாமளும் இந்த மானை வச்சுக்கலாம். இல்ல உயிரோட இல்லாத போயிட்டுன்னா இதனுடைய தோலை கொண்டு வந்தா கூட இன்னும் ஒரு 8 மாசம் 10 மாசம் தான் இருக்கு. இந்த 10 மாசம் கழிச்சு நாம அயோத்திக்கு போகச்சு இப்படிப்பட்ட ஒரு மான் இருந்ததுன்றத எல்லாருக்கும் காண்பிக்கலாம், அதுக்காக போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவள் திருப்பி திருப்பி ராமனை கேட்கிறாளாம். ராமனை கேட்டா ராமரும் பாக்குறேன், சரி என்ன பண்றது புரியல, சரி ஏதோ ஒண்ணு பார்ப்போம். நான் வந்து இது கணக்கு ராட்சசனா இருந்தான்னாக்கா இவனை பதம் படிச்சுட்டு வந்துடுறேன், மானா இருந்தா இதை படிச்சுட்டு வந்துடுறேன். அகமேனம் வதிஷ்யாமி கிரகிஷ்யாமி அதவா மிருகம். இது ராட்சசனா முதல்லயே வதிஷ்யாமி தான் சொல்லிருக்கேன். ராமருக்கும் இந்த தீர்மானம் வந்துடுத்து, இது சாதாரணம் இல்லை, இது மிருகம் இல்லை, இது ராட்சசம் தான். ஆகையால அகமேனம் வதிஷ்யாமின்னுட்ட, இல்ல இது ராட்சசன் இல்லாத போயிட்டுன்னா மிருகமா இருந்தா பிடிச்சுன்னு வந்துடுறேன். யாவத் கச்சாமி சௌமித்ரே மிருகமானயித்தும் திருத்தம் வசிய லட்சண வைதேகியா மிருகத்வதி கதாம் ஸ்புரகாம். நான் வர வரைக்கும் லக்ஷ்மணா நீ சீதைய பார்த்துக்கோ, அவளுக்கு என்ன மிருகமா இருந்தாலும் சரி மிருகத்தினுடைய தோலா இருந்தாலும் ஓணும்னு ஆசைப்படுறதுனால அப்பிரமத்தேன தே பாவியம் ஆசிரமத்தேன சீதையா, இந்த ஆசிரமத்துல இருக்கிற சீதையை ஜாக்கிரதையா நீ பார்த்துக்கணும் என்பதாக ராமர் சொல்லி அனுப்புறேன். ராமர் சொல்லி அனுப்பிச்ச பிற்பாடு ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் சீதையும் ஆசிரமத்துல இருக்கா. ராமர் அந்த மானை தெத்திண்டு ஓடுறது, இந்த தெத்திண்டு போனாக்கா இது ஆட்டம் காமிக்கிறது, இப்படி இப்படி காமிச்சு காமிச்சு ஒரு சமயம் தெரியறது ஒரு சமயம் தெரியல, இப்படி தெரியறதுன்னு தெரியாததுமாக ரொம்ப தூரத்துக்கு அழைக்கும் போயிடுச்சு. ரொம்ப தூரத்துக்கு அழைக்கும் போன பிற்பாடு இது மான் இல்ல மிருகம் இல்ல இது ராட்சசம் தான் ராமர் நிச்சயம் பண்ண உடனே இது அம்பால அடிக்கிறவர் அடிச்சா அது பெரிய ஒரு ராமருடைய குரல்ல ஒரு பெரிய சப்தத்தை சொல்றது. சதுருசம் ராகவசேவா ஆசீதே லக்ஷ்மணே சித தேன மர்மாணி நிர்வித்தம் சரேணானுபமே நகி.
ஒரு ஆச்சரியமான ஒரு சரத்தினால பானத்தினால அடிபட்ட உடனே பிராணனை விடுறதுக்கு முன்னே ஆ லக்ஷ்மணா என்று ராமனுடைய குரல்ல மாரீசன் சொல்லி தம் பிராணனை விட்டானா. இதுதான் ராவணன் பிரார்த்திச்சது. ராமர் ராமர ஆசிரமத்திலிருந்து தூர ஆயிரத்தும் போயிடணும். இந்த சப்தத்தால நீ சொன்னீங்கன்னாக்கா ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்துட்டு சீதை லக்ஷ்மணனையா அனுப்பிச்சு வச்சிருவா. அப்ப லக்ஷ்மணனும் போயாச்சுன்னா சீதை மாத்திரம் தனியா இருப்பா. அந்த சமயத்துல நாம தூக்கி வந்துடணும்னு ராவணனுடைய திட்டம். அந்த திட்டத்தினுடைய முதல் கட்டம் இது நிறைவேறிடுச்சு. ராமன ஆசிரமத்திலிருந்து தூராயிச்சம் வந்தாச்சு. தூராயிச்சம் வந்ததோடு மாத்திரம் இல்ல, லக்ஷ்மணன ஆசிரமத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு ராமருடைய குரல்ல ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்க அந்த சொல்லி அந்த மாரீசன் பிராணனை விட்டுட்டான். அப்போ ராட்சச ரூபமா இருந்துட்டு இருக்க. இத கேட்ட உடனேயே ராமருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வடவளத்து போச்சு. ஏதோ பெரிய அனர்த்தம் பண்றதுக்கு தான் எப்படி பண்ணிட்டான் சொல்லி ஓடி ஓடி வர ஆரம்பிச்சுட்டாரா அங்கேருந்து. அதுக்குள்ள சீதா பிராட்டி இந்த ஆர்த்தஸ்வரத்தை கேட்கிறானா. ஆர்த்தஸ்வரந்து சம்பத்து விஜய சதிருஷம் வரே உவாச லக்ஷணம் சீதா கச்ச ஜானகி ராகவம் லக்ஷணம் நீ சீக்கிரம் போய்ப்பாரு. ராமனுக்கு என்ன போச்சோ தெரியலையே போய்ப்பாரு. அந்த ராமன் இல்லாத என்னால பிரார்த்தனையே வச்சுக்க முடியாது. ஆகையால் நான் சொல்ற ராமன் இப்படி ஒரு அநாத்தையா தப்பின்னு இருக்கே, நீ இன்னும் வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கியே, இது நியாயமா உனக்கு? அப்போ லக்ஷ்மணா நீ சீக்கிரம் போ அப்படின்னா அதுக்கும் வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கேனா ராமன். ராமரை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீயே பிரத்யமா பார்த்திருக்கியோ பதினாலாயிரம் ராட்சசாலியும் கரன் தூஷணன் திருசிரசு எல்லாரையும் ராமன் ஒத்தனவே இருந்து அழித்தது நீ பார்க்கலையா? அப்ப ராமனுக்கு போய் இந்த மாரீசன் எந்த மட்டும் ஆகையால ராமனுக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு லக்ஷ்மணா சொல்றேனா. தேவி தேவ மனுஷேஷு கந்தர்வேஷு பதத்ரிஷும் ராட்சசேஷு பிசாசேஷும் என்னரேஷு மிருகேஷு தானவேஷு சோரேஷு நத வித்யேதேஷோ வித்யேதசோபனே யோ ராமம் பிரதியுத்தேத சமரே வாதவோபமம் அவர்த்யா சமரே ராமா நைவம் த்வம் வக்துமர்ஹசி நைவம் த்வம் வக்துமர்ஹசி. இந்த மாதிரி நீ சொல்லாத எந்த யுத்தத்திலையும் ராமனை அழிக்கவே முடியாது. ஆகையால சொன்னான்னா லக்ஷ்மணே நைவ முக்தாது குருத்தா சம்ரத்த லோச்சனா அப்ரவீத் பரடம் வாக்கியம் லட்சணம் சத்தியவாகினம். இது லோகத்தில் லக்ஷ்மணன் சொல்றா இவ்வாறு சூர்பனுக்கையே எத்தனை வேஷம் போட்டு வந்தா. அந்த மாதிரி மாரீசன் இந்த மாதிரி வேஷம் போட்டு மிருகரூபத்தை தரிச்சுட்டு வந்திருக்கான். ஆகையால ராமருக்கு ஒன்றும் ஆகாது. வஞ்சனை பண்றவா ராட்சசாலாம் அவளுடைய வஞ்சனையில நீ ஏமாந்து போயிடாதன்னு லக்ஷ்மணர் கை கூப்பிண்டு பக்தியோட சீதா பிராட்டின்னு சொல்ற. ஆனா சீதா பிராட்டி லக்ஷ்மணர் விஷயத்துல ஒரு அபச்சாரப்படுறா. மகாகோபத்தோட சொல்றாளாம் ராமஸ்யம் வியசனம் திருஷ்டா சேனைதானி பிரபாஷசே நைவ சித்திரம் சபத்மேது பாபம் லக்ஷ்மண யுத்தவேது ஸ்வத்விதேஷு பிரசந்தேது நித்யம் பிரச்சன்ன வாரிஷு சுதுஷ்டத்வம் வனே ராம் ஏகம் ஏகோனு கச்சதி மமஹேதோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரத் பரதேனவா தத்ர தம் நசித்தி சௌமித்ரே தவாபி பரதசேவா. இப்பதான் லக்ஷ்மணா எனக்கு தெரிஞ்சின்றது, நீ என்னத்துக்காக ராமர் பின்னாடி வந்த அப்படின்றது தெரிஞ்சின்றது. இவ்வளவு ஆர்த்தியோட கூட இவ்வளவு கஷ்டத்தோட கூட ராமர் பேச செய்ய அவர் கஷ்டத்தை கூட நீ போகாத இருக்கேன்னாக்கா இதுக்கு காரணம் ராமரை ராமர் அழிந்து என்ன நீங்கெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதுனாலதான். இது நீயே வந்தையா அல்லது பரதம் தான் உன்னை ஆட்சி வச்சானான்றது தெரியல. இந்த உங்களுடைய எண்ணம் ஒரு துரெண்ணம் இருக்க இந்த எண்ணம் எப்பொழுதும் ஈடேறாது. அப்படி ஒரு கால் ராமர் வராத போயிட்டேருனாக்கா நான் என் பிராணனை விட்டுடுவேன் என்று சொல்றானா. சமட்சம் தவ சௌமித்ரே பிராணம் தக்ஷான் விசம்சயம் உன் கண்ணெதிரியே நான் என் பிராணனை விட்டுடுவேன். ராமம் வினா கணமாக்கு நைவ ஜீவான பூதலை ராமன் இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட இந்த பூதலத்துல நான் இருக்க மாட்டேன். ஆகையால
நீ உன்னுடைய துரைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் நீ போக மாட்டேன்ன. இப்படி ஒரு அதாவது இந்த காட்டிலும் கேவலமான வார்த்தை ஒண்ணுமே சொல்ல முடியாது லக்ஷ்மண் இடத்துல. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுன்றது ஒரு அழகில் தீர்மானம் பண்ணிட்டேரான். நோ உத்தரம் நோத்தகைய வக்கும் தெய்வத்தம் பவதீமம். ஒரு வார்த்தை நீ சொன்னதுக்கெல்லாம் எதிர்வார்த்தை சொல்றதுக்கு நான் விரும்பவில்லை. எனக்கு நீ தெய்வம், ஏன்னா ராமர் தெய்வம், ராமருடைய பத்னியா இருந்துருக்கிற நீயும் எனக்கு தெய்வம்தான். ஆகையால நான் உனக்கு எந்த வார்த்தையும் சொல்லல, ஆனா பெண்களுடைய சுபாவத்தை நீ காண்பிச்சுட்ட. சுபாவஸ்தேஷ நாரியினாம் ஏழு லோகேஷு திருஷ்யத்தை, எது எடுத்தாலும் அவசரப்பட்டு வார்த்தை சொல்றதுன்றது அது பெண்களுக்கு ஒரு இயல்பு. அந்த இயல்பை நீயும் காண்பிச்சுட்ட, இதை பராமர்சம் பண்ணாமல் வேற என்ன பண்ண முடியும் தெரியல. இதுக்கு மேல ஓடி நசகே கீதிருஷம் வாக்கியம் வைதேகி ஜனகாத்மதி. உன்னிடத்திலேருந்து இப்படிப்பட்ட வார்த்தைய நான் கேட்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அவருடைய மனசு எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அதையல நத்தகம் ராகவா தன்யம் கதாபி புருஷம் புருஷே. உன்னை வந்து நானும் பரதனும் விரும்புறோன்றையே அந்த மாதிரி இல்லவே இல்லை. உன்னை யாரு ராமனை தவிர வேற ஒரு புருஷனும் ஒன்னு சொல்ல மாட்டா. ஆகையால நீ இது பண்ணிக்கோ, நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விழுந்து சேவிச்சுட்டு தத்து செய்தாம் அபிவாத்திய லக்ஷ்மணா கிருதாஞ்சலி கிஞ்சித் அபி பிரணம்ய அவேட்சமானோ பகுஜஸ்தமைதிலி ஜகாம ராமஸ்ய சமீபமாத்மவான் சாமார்த்தரூபம் விமலாருதந்தீம் சௌமித்ரிராலோக்கிய விசால நேத்ராம் ஆஸ்வாசயாமாக நசைவ பத்து சம்பிராதரம் கிஞ்சிது வாச சீதா. சீத ரொம்ப பிரமாதமான ஒரு கஷ்டத்தோடு இருந்துருக்காளாம். லக்ஷ்மணனை பார்த்து தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி கல்லாட்சிண்டு இப்படி எல்லாம் ஒரு பெரிய அமக்களம் பண்றா. இந்த ராமனுக்கு கஷ்டம் வந்துடுது, ராமனுக்கு கஷ்டம் வந்துருக்கேன்னு சொல்றா. அப்போ அவளுடைய நிலையை பார்த்துட்டு லக்ஷ்மண சொல்ற, தாமார்த்த ரூபாம் விமனாருதந்தீம் சௌமித்ரி ஆரோக்கிய விசால நேத்ராம் ஆஸ்வாசயாமாசன தெய்வ பத்து சம்பிராதரம் கிஞ்சிது வாச சீதாம். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கின்ற சீதையை பார்த்து லக்ஷ்மணர் சொல்றார், அவருக்கு ஒரு ஆஸ்வாசத்தை ஏற்பட்டுனர். உன்னுடைய கணவனுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது, யாராலையும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்றார். இது சொன்னா மாத்திரம் போறாது, தானே போய் நேரம் பார்க்கணுன்றதுக்காக தபஸ்து சீதாம் அபிவாத்திய லக்ஷ்மணஹா அந்த சீதையை விழுந்து சேவிக்கிறான். தபஸ்து சீதாம் அபிவாத்திய லக்ஷ்மணஹா கிருதாஞ்சலி கிஞ்சிதபி பிரணம்ய சேவிச்சு கை கூப்பி மறுபடியும் சேவிச்சு ஒரு வார்த்தை சொல் பாக்குறேதான், நான் போய் ராமனை பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு. அவேக்ஷமானோ பகுஜஸ்வமை எதிலேயும் சீதையை தனியா விட்டுட்டு போறேன் ராமரை தேடிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறேறான். சீதைக்கு ஒன்னாலையா ஒன்னாலையா தின்னுட்டு பார்த்துட்டே போறேறான். ஜகாம ராமஸ்ய சமீபமாத்மவானு ஜகாம ராமஸ்ய சமீபம், ராமனுடைய சமீபத்துல அவர் போய் சேர்றவர். இப்படி இந்த சீதா பிராட்டி எவ்வளவுதான் இந்த வார்த்தை சொன்னவாளா இருந்தாலும் லக்ஷ்மண் இடத்துல ஒரு தகாத வார்த்தை, லக்ஷ்மணால தாங்கிக்க முடியாத வார்த்தையை சொன்னா கூட லக்ஷ்மண அவரிடத்துல எந்த சிரமத்தையும் எடுத்துக்காமல் ஒரு கஷ்டத்தை சொல்லாமல் அவர் மாத்திரம் அப்படியே அவரை சேவிச்சுட்டு அவள் சொன்ன பிரகாரமே அங்க போறது இந்த இடத்துல சொல்லி முடிக்கிற. இத சுவாமி தேசிகன் ரகுவீர் கத்தியத்துல ஆச்சரியமா சொல்லி சொல்ற. மாரீச மாயா மிருக ஜன்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணாம் மாரீச மாயாமிருக பரிகர்மித. மாரீசனுடைய மாயாமிருக சர்மம்
ஆச்சரியபூதமாக இருந்திருக்கிற தங்கம் மாதிரி இருந்திருக்கிற அலங்கரிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற நிர்பர தர்பாசரணம் அது நிமிடமான தர்பாசனத்தை உடையவர் என்பதாக சொல்லுகின்றார். அதாவது அந்த மாயாமிருகத்தினுடைய அஜனத்தை போட்டுருக்கிறது போல மாறிட்டனா அழிச்சார்னு சொல்ற அதை சொல்ற வார்த்தையே இப்படி சொல்ற அன்னைக்கு சமுதிரக்கரையில இவர் போட்டுன்ற ஆஸ்திரணம் இருக்க தர்ப்பம் இருக்க இது தர்ப்பம் வேற ஒண்ணும் இல்ல இது மாறி என்ன கிருஷ்ணாஜனத்தை போட்டுதானே உட்காந்துக்கணும் அது மாறிட்டன அழிச்சு வந்த கிருஷ்ணாஜனம் இது என்பதாக சொல்லுகின்றார். அப்படி இன்றைய தினத்துல மாயாமிருகமாக சொல்லப்பட்ட மாரீட்ட வதம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக இருந்திருக்கிறது ராவணன் சீதையை எடுத்தும் போறது இந்த விஷயத்தெல்லாம் இந்த காண்டத்தினுடைய ஆரண்ய காண்டத்தினுடைய சேஷத்தை நாளை காலத்துல பார்ப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேத்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதாத்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.